ஜெய் ஸ்ரீராம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரெண்டு விஷயம் சமீபத்தில் பேசியிருக்காங்க. ஒன்று வந்து ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கிறிஸ்தவரை எதிர்கட்சிகள் நிறுத்தணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன்னு கேட்டாக்கா 75 வருஷமாக ஒரு கிறிஸ்தவர் ஜனாதிபதியாக இல்லை, அப்புறம் நாடாளுமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்தில் இல்லை, அது இதுன்னு ஒரே புலம்பல். சரி, இப்போது அது ஒரு பக்கம் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தில் முற்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, பட்டியலினத்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிரித்து அவங்களுக்கு சூப்பராக ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் மதச்சார்பின்மை, சமூக நீதி அப்படிங்கிற பேரில் சொல்லிக்கிறாங்க எல்லாருமே. இப்போது நாம் கேட்க வேண்டிய தருணம் இது. இதுதான் சமூக நீதியா, இதுதான் மதச்சார்பின்மையா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போது இந்த மாதிரி பிரித்து ஆள்றது அப்படிங்கிறதும் அந்த கிறிஸ்தவ பிரிட்டிஷ்காரங்கள்ட்டேருந்து அவங்க படித்தது தான். இதை ஒரு கோட்பாடாகவே வச்சுட்டு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. இப்போது இந்துவுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரியெல்லாம் பிரிவினை அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ மதத்தில் நியாயமாக ஒரு நாடார், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ பட்டியலினத்தவர், கிறிஸ்தவ எஸ்சி எஸ்டி அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லை? அது இருக்குதுனாலே அந்த பிரிவினை இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, இப்போ இன்னொரு விஷயம் அவர் பேசுகிறார் என்ன அப்படின்னாக்கா, மாண்புமிகு கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு விஷயம் பேசும்போது சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த நாட்டில் சனாதன தர்மம் தழைத்தோங்கி இருக்கு, ரொம்ப படித்தவங்க ரிஷிகள் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய யோஜனை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள். அதோட க்ரக்ஸ் என்னன்னாக்கா, ஈஸ்வரன் ஒருத்தர் தான், நம்ம எல்லாருமே ஈஸ்வரனோட பிள்ளைங்க தான், இதில் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறத இவங்க, ஐயையோ இவர் வந்து சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு கூப்பாடு போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது தானே அரசியலமைப்பு சட்டத்துலேயும் சொல்லியிருக்கு நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவர் ஒரு விஷயத்தை சனாதன தர்மம்னு சொல்லி சொன்னாக்கா அது வந்து மதச்சார்பின்மையா, அதுக்கு கேடு, சாரி, மதச்சார்பின்மைக்கு கேடு விளைவிக்குதான். ஆனால் இவங்க ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கிறிஸ்தவரை நிறுத்தணும், ஒரு கிறிஸ்தவர் தான் ஜனாதிபதியாக வரணும் அப்படின்னு பேசுனா அது மதச்சார்பின்மையா. இவங்க இன்னொரு படி மேலே போய் இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன, இந்த மாதிரி அரசியல் கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே இதை ஒரு இதாகவே வச்சுருக்காங்க. என்னன்னாக்கா, கிறிஸ்தவர்கள் ஆகிய அந்த பிரிட்டிஷ்காரங்கள்லாம் வந்த பிறகு தான் நமக்கு கல்வி வந்தது, நம் கல்ச்சர் வந்தது, பண்பாடு அப்புறம்தான் வந்தது, நமக்கு நீர் மேலாண்மை அதுக்கப்புறம்தான் வந்தது, கட்டடக்கலை அதுக்கப்புறம்தான் வந்தது, எது எதுக்கு இவ்வளோ, திருக்குறளே அவங்க வந்ததுக்கப்புறம்தான் நம்ம எழுதினோம், எழுத படிக்கவே அவங்க வந்ததுக்கப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இஷ்டத்துக்கு எதெல்லாமும் பேசுவாங்க. இதெல்லாமே ரொம்ப ஆழமாக ஒரு அரசியல் நோக்கம் அதுக்கு இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம ஆட்களும் எல்லாருமே, பொது ஜனங்க எல்லாருமே இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. இதில் உள்ள அரசியலை நீங்கள் என்றைக்கு புரியுறீங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சரியாக உங்களுக்கு புரியும், இந்தியாவில் இருக்கிற அரசியல் உங்களுக்கு சரியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ராதே ராதே.